சிவானந்தம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருந்தா கூட சாமி கும்பிட்டு கோயில சுத்தி வந்துகிட்டே இருந்தாரு. அப்போ பக்தி பரவசத்தோட ஒரு ஆளு சாமி பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாரு. ஏழு மலையானே ஏழு மலையில் இருந்து எமை காக்கும் பெருமாளே ஏழு மலையானே அப்படின்னு அவரு பாடிட்டு இருக்க சொல்ல அத பார்த்த முருகானந்தம், அடடா என்ன அருமையா பாடுறாரு, என்ன இனிமையான குரல் வளம், ரொம்ப அற்புதமான மனிதரா தெரியுது. அவர் முகத்தை பார்த்தாவே ஒரு தெய்வீக கலை குடிகொண்டிருக்க மாதிரி தெரியுது. என்ன அருமையான குரல் வளம், ஆளை பார்த்தாவும் ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வாய்ந்த ஒரு மனுஷனாவே தெரியுறாரு. இந்த கோயில்ல இந்த மாதிரி குரல் கேட்கறதுக்கு நாம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். ஆன்மீக நம்பிக்கை உள்ள இந்த மாதிரி மனுஷாளுங்கள் இருக்கிறதுனாலதான் மழையே பெஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப அமைதியான மனுஷனா கூட இருப்பார் போல, ஒரு ஈரும்புக்கும் துரோகம் பண்ணாத ஆளா போல தெரியுது. அடாடா பெருமாளே, எல்லாம் உன் வேலையப்பா, எல்லாம் உன் விளையாட்டு அப்படின்னு சொல்லிக்கொண்டே முருகானந்தம் அந்த சாமி பாட்டு பாடின ஆசாமியை பார்த்தபடி இருந்தார். அப்பொழுது அந்த ஆசாமி நடந்து வந்து கொண்டே இருக்க எதிரில் ஒரு சின்ன பையன் அந்த சாமி பாட்டு பாடின ஆசாமியை மோதிட்டான். ஒன்னே அந்த ஆசாமியும், ஏண்டா மூதேவி கண்ணு தெரியல உனக்கு, ஏன் இப்படி வந்து என் மேல மோதுற, நான் என்ன குப்பலாரியே, நான் என்ன மோதிட்டு போறதுக்க, எவ்வளோ இடங்குத அப்படி போலாம்ல, அதை விட்டுட்டு வாஞ்சி தொலைதுங்க பாரு நம்மளுக்குன்னு, ஏன்பா பெருமாளை இந்த மாதிரி இம்சைகளை கொண்டு வந்து ஏன் என்ன டார்ச்சர் பண்ண வைக்கிற அப்படின்னு சொல்ல அதை பார்த்த முருகானந்தத்துக்கு ஷாக்காக இருந்தது. அடப்பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பக்தி பழம் மாதிரி பேசிட்டு இருந்தான், இப்ப ஏதோ பலசரக்கு கடையில வேலை பார்க்கற மாதிரி இல்ல பேசுறான். ஆன்மீகவாதி, ரொம்ப அமைதியான பேருடைய இல்லைன்னு நினைச்சோம், ஆயத்தரம் இப்படி பேசிட்டு இருக்கான், இவனை போய் நம்ம புகழ்ந்துட்டுமே. முதல்ல வீட்டுக்கு போனவனே பெனாயில் எடுத்து வாயில ஊத்தி வாயை கொப்பளிக்கணும். இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய பழம் நினைச்சம் பாரு என் புத்திய அப்படின்னு சொல்லினு இருக்கு சொல்ல கோயில்ல பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சாமி பாட்டு பாடின ஆளோ பிரசாதத்தை வாங்க தள்ளு முள்ளெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு பிரசாதத்தை வாங்கினாரு. அப்ப அந்த பிரசாதம் கொடுக்குறவரு, யா அருள்ல எத்தனை தடவையா பிரசாதம் வாங்குவ, ஏற்கனவே மூணு தடவை வாங்கிட்டு இருந்த, திரும்ப திரும்ப பிரசாதம் பிரசாதம் ஒன்று வாங்கிட்டு இருந்த, போய் அப்படிக்க தூரம் அப்படின்னு சொல்ல முருகானந்தத்துக்கு இன்னும் சாக்கு. அடப்பாவி இது வேறையா, ஏண்டா பிரசாதத்துக்கு பேயே அலைஞ்சிட்டு இருக்க, ஆரம்பத்துல உன்னை பார்த்ததுக்கு இப்ப நீ பண்ற விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லையடா, ஏண்டா பிரசாதம் சாப்பிடறதுக்காடா கோயிலுக்கு வந்த ஆளு நீ, தெரியுதுரா உன்னை சும்மா விடவே கூடாது வர அப்படின்னு சொல்லி முருகானந்தம் அந்த சாமி கும்பிட்ட ஆசாமியை தடுத்து நிறுத்தி, டேய் ஒரு நிமிஷம் நில்லு, கூட கொஞ்சம் நான் பேசணும். ஏ என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு, அப்படி யாரு பிரசாதம் சாப்பிட விடுக்கோ, டேய் முதல்ல பேசுவோம்டா அப்புறம் பிரசாதம் எல்லாம் சாப்பிடலாம், நான் வந்ததுலேருந்து உன்னை பார்த்தேன், பக்தி பரவசமா நீ பாடின, அவ்வளோ இனிமையா இருந்தது நினைச்சி உன்னை அப்படி இப்படின்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன், கடைசியில நீ பாடினதுக்கு இப்ப நீ நடந்துக்கிற எந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லையாடா, ஒரு சின்ன பையன் தெரியாம உன்னை வந்து மோதிட்டான், அதுக்கு இப்படியாடா பேசறது, வாய திறந்தா கூமே கெட்டு போடும் போலையாடா அப்படி பேசுற, அது மட்டும் இல்ல பிரசாதம் வாங்கறதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, காலையில இருந்து மூணு வரைக்கு பிரசாதம் வாங்கி தந்து இருக்கேமாடா, அந்த ஆள் சொல்லிதான் எனக்கே தெரியாது, நீ கோயிலுக்காக வந்த ஆள் இல்லையா, கோயிலுக்கு வந்து உண்டை கட்டி வாங்கி தந்ததுக்குனே வர கூட்டமாடா நீ, உன்னை என்னன்னா நினைச்சேன், இனிமே நீ இந்த மாதிரி பேசவே கூடாது, ஒரு விஷயம் தெரியுதுற, கோயிலுக்கு வந்து சாமிய மனசால கும்புறவங்க கூட நம்பிடலாம், ஆனா உன்ன மாதிரி இப்படி பாட்டு பாடி ஊருக்கு தெரியாத மாதிரி கும்புறாங்களே அவங்கள மட்டும் நம்பவே கூடாதுரா, எடுக்கடிக்க தேவையில்லாத பேசுறீங்க, போகடா போனோம், ஏய் இருடா நான் தேவையில்லாத பேசலடா, தேவையானதான்டா பேசிட்டிருக்கேன், நீ மட்டும் இல்லடா நிறைய பேரு டிராபிக் இருக்கிற ஏரியால ஏதாவது ஒரு கோயில் இருந்ததுன்னா கூட சாமிய பார்த்தமா அப்படியே மனசுக்குள்ளேயே கும்பிட்டு போனோமாலாம் இல்லடா, வண்டிய போற வழியிலேயே அப்படியே நிப்பாட்டுறானுங்க, பின்னாடி வரவனுங்க அவங்க போறானுங்களா இல்லையான்னு கூட பாக்குறது கிடையாது,
அவனுக்கு இஷ்டத்துக்கு நின்றுட்டு ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி சாமியை கும்பிடு 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 கும்பிட்டு இருக்கானுங்க. பின்னாடி வராங்க காட்டு கத்து கத்தனால அதை திரும்பி கூட யாரும் பாக்குறது இல்லையடா. சாமி முக்கியம் தானே, அதுக்காக பின்னாடி வர எல்லாருக்கும் இடைஞ்சல் பண்ணிட்டாடா சாமி கும்பிடுவீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை நம்பவே கூடாது. சாமி கும்பிட்டு தந்தா மனசுக்குள்ள சாமி கும்பிடுங்க, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணி யாருமே சாமி கும்பிடாதீங்க, புரியுதா? இனிமே இந்த கோயிலுக்கு ஒண்ணு அவனை பார்த்தனா அமைதியா தான் இருக்கணும். புளியோதரை அங்க போட்டாலும் இங்க அமைதியா உட்காந்து ஒரே ஒரு வாய் வாங்கி தூட்டி வீட்டுக்கு ஓடே போயிரு, புரியுதா? போட அப்படின்னு சொல்லி முருகானந்தான் அவனை துரத்த அந்த ஆசாமி விட்டவும் போதும்ட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க போன அவனை பார்த்து முருகானந்தம், இங்க பாருங்க நெத்தில பட்டையும் ரொம்ப பக்தியாகவும் சாமி கும்பிடுறவங்கள ரொம்பவும் நம்பிடாதீங்க. சாமியின் நிறுத்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆனா இவங்களுக்கு சாமி தான் தான் கும்பிடுறதுக்கு வெளியே பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆளுங்க பின்னாடி போய் நம்பாதீங்க, சாமியே எப்போ மனசுக்குள்ளேயே கும்பிடுங்க, சாமிக்கும் அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு முருகானந்தம்.